வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். ப்ளம் கேக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ப்ளம் கேக்குக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி வந்து அரை கப் எடுத்திருக்கேன். ட்ரை பேரிச்சம்பழம் அது வந்து ஒரு கால் கப் எடுத்திருக்கேன். பாதம் கால் கப், முந்திரி கால் கப், அதாவது 50 கிராம். அத்திப்பழம் கால் கப். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க எல்லாத்தையுமே, முந்திரியும் பொடியாக உடச்சி வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம் ட்ரை பிளாக் பேரிச்சம்பழம், கருப்பு பேரிச்சம்பழம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சிசர் வச்சு. புளிக்காத தயிர் 100 ml எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு இதில் பாதி தான் தேவை. ஹன்சால்ட் பட்டர் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ அதை 200 கிராமுக்கு நான் மைதா மாவு ஜலித்து 2 முறை ஜலித்து வச்சுருக்கேன். நான் 200 கிராம் எடுத்ததுனால நான் வந்து 1 கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன். 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 துண்டு பட்டை, இதெல்லாம் வந்து அப்படியே மிக்சி ஜாரில் நம்ம பவுடர் பண்ணிக்க போகிறோம். இந்த சைடு வந்து கேரமில்க்கு நான் 4 ஸ்பூன் வந்து சுகர் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். நான் 200 எடுத்ததுனால 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். பிஞ்ச் அளவுக்கு உப்பு சால்ட்டு எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க. கருப்பு திராட்சை என்கிட்ட இல்லாததுனால நான் கருப்பு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். சர்க்கரை 7 கிராம்பு பவுடர் பண்ணிவிட்டேன். இதை வந்து 1 முறை ஜலித்து எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சிடுங்க. பற்ற வச்சு 3 ஸ்பூன் வந்து நான் சுகர் எடுத்திருக்கேன். அதை வந்து பாத்திரத்தில் போட்டு கேரமேல் பண்ணுறதுக்காக நான் கலந்து கொடுத்துட்ருக்கேன். இதில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பண்ணுங்க. அது நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க விடாமல். இப்போ ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வருது பாருங்கள். இது பாருங்க ப்ரௌன் கலரில். இன்னும் கொஞ்சம் கலர் வரட்டும். இந்த ஸ்டேஜில் எல்லாம் சர்க்கரையும் கரைஞ்சிருக்கும். 1 கால் கிளாஸ் போல் தண்ணி விட்டுட்டேன். இதை நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கிறேன். இன்னும் பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலரு. இந்த சுகர் எல்லாமே கரையட்டும். ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவேன். ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி ட்ரை பிளாக் பேரிச்சம்பழம், பாதாம், முந்திரி, அத்திப்பழம், ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கு. இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ வந்து 50 கிராம் பட்டர் எடுத்து ஒரு அகலமான பவுலில் நான் சேர்த்துறேன். ஹீட் பண்ணலாம். வந்து பட்டர் எடுத்து அதை நல்லா பீட் பண்ணுறேன். இப்போ நல்லா க்ரீமியாக வந்துருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுகரை வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி இப்போ பாருங்க ஓரளவுக்கு க்ரீமியாக வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு க்ரீமியாக வர ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேங்க. கலந்துட்டு க்ரீமியாக இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் மைதா மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு வந்து 200 கிராம் வந்து மைதா எடுத்திருக்கேன். மைதா, பேக்கிங் பவுட்ரு. நீங்கள் போடும்போது 1 கப்புக்கு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுங்க. மைதா மாவு சேர்க்கும்போது பேக்கிங் பவுடர் போட்டு ஜலிச்சிடலாம். நான் இதிலே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே கலந்து கொடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து முட்டை சேர்க்கறது இல்லை இல்லைங்களா, அதனால் தயிர் வந்து
புளிப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. நான் 50 கிராம் தயிரை இதில் சேர்த்துறேன். மைதா மாவு சேர்க்கும் போது கொஞ்சம் தயிரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்க கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சோம். முட்டை நான் இதில் ஆட் பண்ணாதனால தயிர் வந்து ஒரு 50 கிராம் வந்து கெட்டியான தயிரை சேர்த்துருக்கேன். இங்கே இருங்க நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். அவனில் வந்து நான் வந்து 180 டிகிரி செல்சியஸ் வச்சுருக்கேங்க. அதில் வந்து 35 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ் வந்து நான் ஃப்ரீ ஹீட் கொடுத்துருக்கேன், ஆன் பண்ணியிருக்கேன். கேக்குக்கு வந்து நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி தண்ணியாக லிக்யூடாகவும் இருக்கக்கூடாது, இட்லி பதத்தத்தையும் இருக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் திக்னஸ்ஸாக. ஃப்ளம் கேக்குக்கும் இந்த மாதிரி பதத்தில் இங்கே பாருங்க. நம்ம இப்போ வந்து கேக் ட்ரேயில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி கேக் ட்ரேயில் பட்டர் தடவிட்டு 1 ஸ்பூன் மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ண போகிறேன். பட்டர் வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ எல்லா இடத்துலையும் நான் அப்ளை பண்ணிட்டேன். மைதா மாவு வந்து சும்மா 1/2 ஸ்பூன் இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி துவி விட்டுட்டோம். நல்லா இந்த மாதிரி கேக்கு அந்த நம்ம மிக்ஸ் பண்ணது எல்லாமே கேக் ட்ரேயில் சேர்த்துட்டோம். இப்போ அவனில் வைக்கலாம். சேர்த்த உடனே இந்த மாதிரி தட்டினா எல்லாம் லெவலாக வரும். 5 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் ஆகிடுது. கேக்கை நான் வந்து அவனுக்குள்ளே வச்சிட்டேங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். சூப்பராக ஃப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுது. இதை நல்லா சூடு ஆறின பிறகு கட் பண்ணலாம். இப்போ வந்து கேக்கு கட் பண்ணிட்டேங்க. ரொம்பவே சூப்பராக நல்லா அருமையாக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.